हेलो स्टूडेंट्स इनके नम्बर என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மென்சுரேஷன்ல எக்சர்சைஸ் 7.1 பார்க்க போறோம் எக்சர்சைஸ் 7.1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் யூசிங் Grand's formula. Find the area of triangle whose sides are. Grand's formula use பண்ணி area of triangle calculate பண்ண சொல்லிருக்காங்க. So already நமக்கு தெரியும். ग्रैंड्स फार्मूला எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு பார்த்தோம்னா ஹைட் கொடுக்காம ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் மட்டும் கொடுத்திருந்தாங்கனா அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ग्रैंड्स फार्मूला யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போறோம் இதுல ரெண்டு क्वेश्चन கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர் சோ எப்பவுமே வந்து ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கும் இல்லையா सो मूनु वैल्यू कुर्त्तिरुंदांगना अदु 3 साइड्स नु एडुत्तुकोंगे ए इक्वल टू 10 सेंटीमीटर बी इक्वल टू 24 सेंटीमीटर सी इक्वल टू 26 सेंटीमीटर सो हिरांस फार्मूला पड़ी एरिया ऑफ ट्रायंगल के एन्ना फार्मूला s इंटू s माइनस a इंटू s माइनस b इंटू s माइनस c एस एपड़ी कैलकुलेट पन्नलाना ए प्लस बी प्लस सी बाय टू और पेरिमीटर कुर्तन्दांगना पेरिमीटर बाय टू अब डीन सोलेटे एस ओड वैल्यू नमक कैलकुलेट पन्नला इंगे नमक थ्री साइड्स कुर्तर कांगे सो थ्री साइड्स वच्ची एस ओड वैल्यू कैलकुलेट पन्नला ए प्लस बी प्लस सी बाय टू टेन प्लस ट्वेंटी फोर प्लस ट्वेंटी सिक्स बाय टू टेन प्लस ट्वेंटी फोर थर्टी फोर फोर्टी 60 by 2. 1 2s are 2, 30 2s are 60. So yes, oda value namak enna kadichirukudhu 30 kadichirukudhu illaya right. Yes, oda value namak 13 kadichiruchu. So yes, oda value a b c oda value vachi nama area calculate pannalam. Area calculate pandradhukku enna formula? रूट ऑफ एस 30 इंटू एस माइनस ए 30 माइनस 10 एस माइनस बी 30 माइनस 24 एस माइनस सी 30 माइनस 26 राइट रूट ऑफ 30 इंटू 30 माइनस 10 20 30 माइनस 24 6 30 माइनस 26 पातिंग ना 4 सो இந்த 30 நம்ம எப்படி எழுதலாம் இப்படியே போட்டுக்கலாம் ஏன் कंफ्यूज பண்ணாட்டி 15 2s are 30 5 3s are 15 1 5s are 5 सो 2 into 3 into 5 20 எப்படி எழுதலாம் 10 2s are 20 5 2s are 10 1 5s are 5 2 into 5, 6 எப்படி எழுதலாம் 3 2s are 6, 1 3s are 3, 2 into 3, 4 எப்படி எழுதலாம் 2 into 2 னு எழுதலாம் இல்லையா ரைட் அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதலாம் அதாவது 2s எல்லாம் ஒரே பக்கம் 3s எல்லாம் ஒரே பக்கம் 5 எல்லாம் ஒரே பக்கம் எழுதலாம் எவ்வளவு 2s இருக்கு 1 2 3 4 5 6 2s இருக்கு 1 2 3 4 5 6 2s இருக்கு எவ்வளவு 3s இருக்கு 2 3s இருக்கு எவ்வளவு 5s இருக்கு 2 5s இருக்கு சோ இப்போ நம்ம பேர் பேரா ஸ்கொயர் ஸ்கொயர் னு எழுதலாம் இல்லையா தங்கம் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 स्क्वायर 3 स्क्वायर 5 स्क्वायर இப்ப ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும்
எல்லாத்துக்குமே ஸ்கொயர் இருக்கனால எல்லாத்தோட ரூட்டும் கேன்சல் ஆகும். 2 × 2 × 2 × 3 × 5. 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 × 3 = 24, 24 × 5 = 120, 24 × 5 = 120 cm². ஐட்டா இதே மாதிரி தான் செகண்ட் சம் போட போகிறோம். செகண்ட் சம் 1.8 மீட்டர், 8 மீட்டர், 8.2 மீட்டர். ஸோ 3 வேல்யூஸ் கொடுத்துருந்தாலே என்னன்னு அர்த்தம் நமக்கு, ஏபிசின்னு அர்த்தம். ஏ ஈக்குவல் டு 1.8, பி ஈக்குவல் டு 8, சி ஈக்குவல் டு 8.2. ஹிரான்ஸ் ஃபார்முலா படி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை டூ. ஏ வந்து 1.8, பி 8, சி வந்து 8.2 / 2. ஸோ 1.8 × 10 = 18, 18 / 2. 1 × 2 = 2, 9 × 2 = 18. 9 / 1 = 9. எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா கால்குலேட் பண்ணலாம். எஸ் அதாவது 9, எஸ் மைனஸ் ஏ 9 - 1.8, எஸ் மைனஸ் பி 9 - 8, எஸ் மைனஸ் சி 9 - 8.2. ரூட் ஆஃப் 9 × 9 - 1.8 எவ்வளோ, 7.2. 9 - 8 1. 9 - 8.2 எவ்வளோ, 0.8. ரைட். இப்போ ரூட் ஆஃப் 7.2 × 1 = 7.2. 9 × 0.8 = 7.2. அப்போ இது 7.2² எழுதலாம் இல்லையா, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7.2 m². ரைட். செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் க்வெஸ்சன், த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் கிரவுண்ட் ஆர், த சைட்ஸ் ஆஃப் தி triangular ground are 22 m, 120 m, 122 m. Find the area, find the area and cost of leveling the ground at the rate of ₹20 per m². ஸோ ஏரியா கண்டுபிடிச்சி லெவலிங்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு 22, பி ஈக்குவல் டு 120, சி ஈக்குவல் டு 122. எஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை டூ, 22 + 120 + 122 / 2. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது, 22 + 2 = 64 வருதா, 4 / 2 = 132. எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 122. ஏ பார்த்தீங்கன்னா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ ரூட் ஆஃப் எஸ் வந்து 132. 132 - 22, எஸ் மைனஸ் பி 132 - 120, எஸ் மைனஸ் சி 132 - 122.
So root of 132. 132 minus 22 evlo 110. 132 minus 120 12. 132 minus 122 10. Right. இப்ப இந்த 132 க்கு நம்ம போட்டு இந்த சைட் போடலாம். 132 க்கு போட்டா 2 × 2 × 3 × 11. இது எப்படி எழுதலாம்னா 10 × 11 எழுதலாம். 12 எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 2 × 2 × 3 இந்த 10 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ எவ்வளோ டூஸ் இருக்கு? 1 2 3 4 டூஸ் இருக்கு. 1 2 3 4 எவ்வளோ த்ரீஸ் இருக்கு? 2 3s இருக்கு. 11 2 11 இருக்கு. 10 2 10 இருக்கு. ஸோ எல்லாமே பேர் பேராக கரெக்டாக இருக்கு. அப்போ 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் × 11 ஸ்கொயர் × 10 ஸ்கொயர் √2 ஸ்கொயர் கேன்சல் ஆகும். எல்லாமே பேர்பேராக இருக்கனால கேன்சல் ஆயிரும். 2 × 2 × 3 × 11 × 10. ஸோ 2 2s are 4. இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1320 மீட்டர் ஸ்கொயர் வரும். 1 மீட்டர் ஸ்கொயரை லெவல் பண்ணுறதுக்கு 20 ருபீஸ்னா 1320 மீட்டர் ஸ்கொயரை லெவல் பண்ணுறதுக்கு 20 × 1320. ஸோ எவ்வளோ ருபீஸ் ஆகுதுன்னா 26,400 ருபீஸ் ஆகும். சரியா? இம்பார்ட்டண்ட் குவஸ்டின்மா பார்த்துக்குங்க. செகண்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.